வணக்கம். ThePapare.com இன் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். விளையாட்டு உலகில் இடம்பெற்ற முக்கியமான விளையாட்டு செய்திகளை, விளையாட்டு தகவல்களை எல்லாம் தொகுப்பாக வழங்குகின்ற விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் இந்த வாரமும் பல்வேறுபட்ட விடயங்கள் உங்களுக்காக தயாராக இருக்கின்றன. வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம். 14வது ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெற்று வருகிறது. இதன் 3வது சூப்பர் 4 சுற்று போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை துபாயில் நடைபெற்றது. இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கிடையில் நடைபெற்ற இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. இதற்கமைய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 237 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. துடுப்பாட்டத்தில் சோயிப் மலிக் 78 ஓட்டங்களையும் சப்ராஸ் அகமத் 44 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் இந்திய அணி சார்பில் ஜஸ்பிரீத் பும்ரா, சஹால் மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர். இந்த நிலையில் 238 என்ற வெற்றி இலக்கினை நோக்கி துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி ஷிகர் தவான் மற்றும் ரோஹித் சர்மாவின் அபார சதங்களின் உதவியோடு 39.3 ஓவர்கள் நிறைவில் ஒரு விக்கெட்டினை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கினை அடைந்தது. இதன்படி சூப்பர் 4 சுற்றில் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அதே நேரம் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றின் 4வது போட்டியில் பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதின. அபுதாபியில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி முதலில் துடுப்பெடுத்தாடி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 249 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதன்போது அந்த அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக முகமதுல்லா 74 ஓட்டங்களையும் இம்ரூல் ஹைஸ் ஆட்டமிழக்காது 72 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பந்துவீச்சில் அலாம் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 250 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணியால் 50 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 246 ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்தது. இதனால் அந்த அணி 3 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. ஆப்கானிஸ்தான் அணி சார்பில் அதிகபட்ச ஓட்டங்களாக ஹஸ்மதுல்லா சயிதி 71 ஓட்டங்களையும் முகமது ஷக்சாத் 53 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இதன்படி பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இறுதி சூப்பர் 4 போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த வருடம் இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் சாம்பியனாகும் அணிக்கு பரிசளிக்கப்படும் வெற்றி கிண்ணம் கடந்த 20வது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. இலங்கை வந்தடைந்த வெற்றி கிண்ணம் பெட்ரோலிய வளத்துறை அமைச்சரும் 1999 ஆண்டு உலக கிண்ணத்தை வென்றெடுத்த இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவருமான அர்ஜுன ரணதுங்கவினால் சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்ற விசேட நிகழ்வில் வைத்து காட்சிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து கடந்த 22வது ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் வெற்றி கிண்ணம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் அர்ஜுன ரணதுங்க, முன்னாள் வீரர்களான ரோஷான் மகாநாம, ரமேஷ் கலவிதாரண மற்றும் இலங்கை அணியின் பயிற்சியாளர் சந்திகா ஹாத்ருசிங்க, அத்துடன் இலங்கை அணி வீரர்களும் கலந்து கொண்டனர். அதன் பின் காலிமுகத்திடலில் ரசிகர்களின் பார்வைக்காக வெற்றி கிண்ணம் வைக்கப்பட்டதுடன் கேகாலை, சீகிரி ஆகிய பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் தற்போது நடைபெற்று வருகின்ற ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அணிகளிடம் மோசமான தோல்வியை சந்தித்து முதல் சுற்றுடன் இலங்கை அணி வெளியேறியது. இந்த நிலையில் தேர்வுக்குழு மற்றும் பயிற்சியாளரின் கோரிக்கைக்கு அமைய இலங்கை ஒருநாள் மற்றும் T20 அணிகளின் தலைவர் பதவியிலிருந்து ஆஞ்சலோ மேத்யூஸ் கடந்த 23வது ராஜினாமா செய்தார். இதனையடுத்து அடுத்த மாதம் ஆரம்பமாக உள்ள இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து இலங்கை அணியின் தலைவராக தினேஷ் சாந்திமால் செயற்படுவார் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்தது. எவ்வாறாயினும் தனது ராஜினாமா குறித்து இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி ஏஷ்லி டி சில்வாவுக்கு அஞ்சலோ மேத்யூஸ் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தேர்வுக் குழுவினர் மற்றும் பயிற்சியாளர் தன்னை ஒருநாள் மற்றும் T20 அணிகளில் தலைவர் பதவிகளில் இருந்து விலகுமாறு கேட்டுக் கொண்டதாகவும் அது தொடர்பில் தாம் அதிர்ச்சிக்குள்ளாகியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தான் அணிக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை என தெரிவித்த மேத்யூஸ் தன்னை தகுதியற்றவன் என கருதினால் அணியிலிருந்து விலகுவதற்கு தயாராக இருப்பதாகவும் குறித்த கடிதத்தின் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுலா இந்திய மகளிர் அணிக்கும் இலங்கை மகளிர் அணிக்கும் இடையிலான 5 போட்டிகளை கொண்ட T20 தொடரின் 4வது போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்த போட்டி சீரற்ற காலநிலை காரணமாக 17 ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டது. இதன்படி போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை மகளிர் அணி சார்பாக சசிகலா ஸ்ரீவர்தன 40 ஓட்டங்களையும் அணித்தலைவி சமரி அத்தப்பத்து 31 ஓட்டங்களையும் பெற்றனர். ஏனைய வீராங்கனைகள் பிரகாசிக்காத நிலையில் இலங்கை மகளிர் அணி 17 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 134 ஓட்டங்களை பெற்றது. அனுஜா பாட்டில் 36 ஓட்டங்களுக்கு
3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பதிலுக்கு இந்திய மகளிர் அணி 15.4 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இந்திய மகளிர் அணி சார்பாக ஜெமி மார்க் ரோட்கரீஸ் 52 ஓட்டங்களையும் அனுஜா பாட்டீல் 54 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இதன்படி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய மகளிர் அணி ஒருநாள் தொடரை 2-1 என கைப்பற்றியதுடன் 5 போட்டிகளை கொண்ட T20 தொடரில் ஒரு போட்டி எஞ்சியிருக்கும் நிலையில் 3-0 என தொடரை கைப்பற்றியுள்ளது. டயலாக் ஆசியாட்ட நிறுவனத்தின் அனுசரணையுடன் ஆசிய கரப்பந்தாட்ட சம்மேளனத்துடன் இணைந்து இலங்கை கரப்பந்தாட்ட சம்மேளனம் ஏற்பாடு செய்த 1வது ஆடவருக்கான ஆசிய சவால் கிண்ண கரப்பந்தாட்ட போட்டித் தொடர் கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் நிறைவுக்கு வந்தது. இந்த தொடரின் 3வது இடத்துக்கான போட்டியில் பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகள் பல பரீட்சையை நடத்தின. இதில் சிறப்பாக விளையாடிய இலங்கை அணி 25-16, 25-17, 25-17 என்ற புள்ளிகள் கணக்கில் முதல் 3 செட்களையும் வெற்றி கொண்டு ஆசிய சவால் கிண்ண கரப்பந்தாட்ட தொடரில் 3வது இடத்தை பெற்றது. இதே நேரம் சாம்பியனை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டியில் சவுதி அரேபியா மற்றும் ஈராக் அணிகள் மோதின. 5 செட்கள் வரை சென்ற இந்த விறுவிறுப்பான போட்டியின் நிறைவில் சவுதி அரேபியா 3-2 என்ற செட் கணக்கில் வெற்றியீட்டி சாம்பியனாக தெரிவாகியது. கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பாடசாலைகள் மெய் வல்லுநர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற 88வது சர் ஜோன் டாபட் சிரேஷ்ட மெய் வல்லுநர் போட்டிகள் கடந்த வாரம் கொழும்பு சுகததாச விளையாட்டு அரங்கில் நிறைவுக்கு வந்தன. இதில் வருடத்தின் அதிசிறந்த சிரேஷ்ட மெய் வல்லுநராக கொழும்பு ராயல் கல்லூரியின் உயரம்பாய்தல் வீரர் செனிறு அமரசிங்கவும், பெண்களுக்கான அதிசிறந்த மெய் வல்லுநராக குளியாப்பட்டிய மத்திய கல்லூரியைச் சேர்ந்த பராமை வசந்தி மாரிஸ்டெல்லாவும் தெரிவாகினர். அத்துடன் இந்த முறை போட்டிகளில் ஜால் மகாஜனா மற்றும் ஹாத்லி கல்லூரி வீர வீராங்கனைகள் வடமாகாணத்திற்கு பெருமை சேர்த்தனர். 18 வயதுக்கு உட்பட்ட ஆண்களுக்கான கோலூன்றி பாய்தலில் முதல் 3 இடங்களையும் மகாஜனா கல்லூரி வீரர்கள் கைப்பற்றினர். பெண்களுக்கான உயரம் பாய்தல் மற்றும் கோலூன்றி பாய்தல் போட்டிகளில் மகாஜனா கல்லூரியின் சி ஹெரீனா வெள்ளிப்பதக்கத்தை பெற்றுக் கொண்டார். இதேவேளை 16 வயதுக்கு உட்பட்ட ஆண்களுக்கான குண்டு போடுதல், பரதிவட்டம் எறிதல் மற்றும் ஈட்டியறிதல் போட்டிகளில் ஆற்றலை வெளிப்படுத்திய ஹாத்லி கல்லூரியின் எஸ் மிதுன்ராஜ் 2 வெள்ளி மற்றும் 1 வெண்கலப் பதக்கத்தினை வென்று அசத்தினார். இதே நேரம் 20 வயதுக்கு உட்பட்ட ஆண்களுக்கான 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் பங்கு பெற்ற பதுளை சரஸ்வதி தேசிய கல்லூரி மாணவன் சி அரவிந்தன் வெள்ளிப்பதக்கத்தை சுவீகரித்தார். இந்த வாரமும் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட விளையாட்டு செய்திகளை, விளையாட்டு தகவல்களை எல்லாம் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இன்னும் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளை உடனுக்குடன் மொழிகளிலும் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள www.thepapare.com என்கின்ற எங்களுடைய விளையாட்டு இணையதளத்தை பார்வையிடுங்கள் என்று சொல்லி விடைபெற்று செல்கின்றோம். அடுத்த வாரமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.